திருப்போரூர் சட்டமன்ற தலைமை அலுவலகத்தை வந்து கயல்விழி சீமான் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. ஏன் வாரிசு அரசியல் செய்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியின் பொது செயலாளர் ஆகிறாரா கயல்விழி சீமான்லாம் நிறைய வீடியோவில் வந்து கேட்டேன். நான் கூட அவனு கேட்குறேன். தலைமை அலுவலகம் திறக்கிறாங்க, ஆனால் அந்த கட்சியிலேயே மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிகமாக கட்சிக்கு வேலை பார்த்தவங்க இருப்பாங்க. பட் அவங்கள வச்சு திறக்காமல் நீங்கள் சீமானுடைய மனைவி சுரக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறதா ஒரு கேள்வி. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற சரி உனக்கு தெரிஞ்சுக்குங்க கோகுல். நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன். நான் நாம் தமிழர் கட்சியை வழக்கம் நினைக்கிறேன், கிளையை கட்டமைக்க நினைக்கிறேன், ஊராட்சியை கட்டமைக்க நினைக்கிறேன், தொகுதி மாவட்டம் மாநில எல்லாத்தையும் கட்டமைக்க நினைக்கிறேன். முதல் என் வீட்டுக்குள்ள கட்டமைக்கிறாங்கள. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த டைம்ல நம்ம என்ன செய்ய முடியும்? காரி துப்பிட்டு தான் போக முடியும். இளைஞர் பாசறை என்பது ஆண்களுக்கு மட்டுமா? ஆண்கள் இளைஞர் பாசறை இல்லை இல்லை, பெண்களையும் கலந்தவர்கள் தானே இளைஞர் பாசறை. ஆணும் பெண்ணும் கலந்ததானே மாணவர் பாசறை. ஆண் மாணவர்கள் இருக்கணும், பெண் மாணவர்கள் இருக்கணும், அதானே இளைஞர் மாணவர் பாசறை. உங்க இளைஞர் பாசறை மாநாட்டில் ஒரு வரிசையில் ஒரு பெண்களை சொல்லுங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் மாநில அளவிலான பொறுப்பாளர்களும் வந்து கட்சியை விட்டு விலகிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன சார்? கட்சிக்குள்ளே ஏதேனும் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கா சார்? தலைமைக்கும் கட்சியினுடைய பொறுப்பாளர் எனக்கு பிடிக்குது பிடிக்கல, எனக்கு நிறையா பிடிக்கவே பிடிக்கும். எனக்கு நான் பி ஃப்ரங்க், எனக்கு வெற்றி என்ன பிடிக்க பிடிக்காது. மதுரையில் இருக்க வெற்றிக்குமரன் பிடிக்க பிடிக்காது. சிவசங்கரனுக்கு வேணால் வெற்றிக்குமரனை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் வெற்றிக்குமரன் என்ற ஒரு நபர் கட்சியினுடைய பணிகளை தான் செய்தார். திருப்போரூர் சட்டமன்ற தலைமை அலுவலகத்தை வந்து கயல்விழி சீமான் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. ஏன் வாரிசு அரசியல் செய்கிறீங்களா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில், பொதுவாக எல்லா கட்சியிலையும் நம்ம வாரிசு அரசியல்னு சொல்லுவோம், நாம் தமிழர் கட்சியில் அன்னி வந்து எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பதவிகளை வந்து, இது வந்து ஒரு மிக முக்கியமான பதவி, இது வந்து ஒரு பொதுச் செயலாளர் பதவி, இது வந்து கட்சியினுடைய பொருளாளர். அந்த கேள்வியை முன் வச்சாங்க. நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகிறாரா கயல்விழி சீமான்லாம் நிறைய வீடியோவில் ஒன்று கேட்டேனே. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நாம் தமிழர் கட்சியில் பொதுச் செயலாளர் எத்தனை பேர்த்த இங்கே ஊடகங்கள் பேசுனாங்க? ஆமாம், நீங்கள் எழுதி வச்சுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வரும்போது நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத நபர் தான் ஒருத்தர் பொதுச் செயலாளர் வருவார். கண்டிப்பாக கயல்விழி அவர் இல்லைன்னு சொல்கிறீங்க. 200% இல்லை, நான் திறந்த வெளியில சொல்றேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு நபருமே பொதுச்செயலாளர், நீங்க பொதுக்குழுக்கு முன்னாடி இங்க ஒரு ஆறுடம் பேசினாங்க பாத்தீங்களா, ஒரு யூகமா, இவர் வந்துருவாரா அவர் வந்துருவாரா, சென்னையில வந்துருவாரா மதுரையில வந்துருவாரா, சீமானுடைய மனைவி வந்துருவாங்களா மாமியா வந்துருவாங்களா, இதெல்லாம் இவங்களா பேசிட்டு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பொதுச்செயலாளர் நாம் தமிழர் கட்சிக்கு வருவார். சீமான், நான் என்ன கேட்கிறேன், சீமானனுடைய மனைவி அமைச்சரானா கேளுங்க, ஒரு எம்எல்ஏ ஆனா கேளுங்க, ஒரு எம்பி ஆனா கேளுங்க, அவர்கள் ஒரு வழக்கறிஞருங்க, வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காங்க, வழக்கறிஞர் பாசறை எடுத்து நடத்துகிறாங்க, வழக்கறிஞர் பாசறையில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாங்க. இந்த கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு தலைமையில் வந்து திறக்கிறாங்க, ஆனால் அந்த கட்சியிலேயே மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிகமாக கட்சிக்கு வேலை பார்த்தவங்க இருப்பாங்க. பட் அவங்கள வச்சு திறக்காமல் நீங்கள் சீமானுடைய மனைவி சுரக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறதா ஒரு கேள்வி. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற சரி. இது வரைக்கும் அவர்கள் எத்தனை நிகழ்வுகளை போய் கலந்துட்டாங்க? ஒரே ஒரு அலுவலகம் திறக்கிறதுக்கு விட்டுருக்காங்க. பொதுவாக இப்போ என் கல்யாணம் இருக்குது, என் கல்யாணத்தில் ஏன் சீமானனை கூப்பிட்றேன், சீமானனை கூப்பிடல ஏன் அண்ணியோட பேர் போடுறேன், ஒரு மரியாதை நிமித்தமாக செய்கிறதுங்க. சீமானனை கூப்பிட்றோம், ஒரு மரியாதை நிமித்தமாக அண்ணனை கூப்பிட்டோம், நாம் திருமணத்துக்கு ஜோடியாக நிற்கிறான், அண்ணன் வாழ்த்தும் போது ஜோடியாக இருந்தால் எப்படி இருக்கும்? தேசிய தலைவரை வந்து வெறுமன தேசிய தலைவர் பிரபாகரன் ஆசீர்வாதத்தோடு அவர்களுடைய நல்லாசியுடன் போகிற போல அது தேசிய தலைவருடைய மனைவி மதிவதன், ஏன்னா அவர்கள் நாங்கள் புதிதாக இணையக்கூடிய இணையர்கள், எங்களுடைய திருமணத்திற்கு இணையாக வந்து வாழ்த்தனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இனிமேல் ஏன் திருமணத்தில் அவங்க பத்திரிகை பேர் ஓட்டிங்களாம் கேட்கக்கூடாது. ஓகே ஓகே, புரியுதுங்களா? இயல்பானது ஒன்று, ஒரு அலுவலகம் திறக்கிறான், சென்னைக்குள்ள தான் அண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவோ கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இருந்தாலும் அண்ணி வந்து திறந்து வைக்கலாம்னு அவங்க ஒரு ஆசையாக இருந்திருக்கு. ஓகே, ஒரு இயல்பானது தானே. ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுக்குழுவிலையோ செயற்குழுவிலையோ எடுக்கக்கூடிய முடிவுகளை அண்ணி எடுத்தாங்கன்னா நீங்க கேளுங்க. இந்த மாவட்ட செயலாளர் எனக்கு பிடிச்சவங்களை தான் போடணும், அந்த மாவட்ட செயலாளர் எனக்கு பிடிக்கல தூக்குங்க இப்படின்னு சொல்லி கட்சியினுடைய நிர்வாகத்துக்குள்ள அண்ணி தலையிட்டா கேளுங்க. சீமானனுடைய மனைவியாக இருப்பதாலேயே அவங்களுடைய தமிழ் தேசிய போர்க்குணம் என்பதை காட்டாமல் இருக்க முடியாதுல்ல. சீமானனுடைய மனைவியாக இருப்பதனாலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினராகாமல் இருக்க முடியாதுல. சீமானுடைய மனைவியாக இருக்கிறதுனாலேயே கட்சிக்குள்ள எந்த பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. உனக்கு தெரிஞ்சுக்குங்க கோகுல், நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன். நான் நாம் தமிழர் கட்சியை வழக்கம் நினைக்கிறேன், கிளையை கட்டமைக்க நினைக்கிறேன், ஊராட்சியை கட்டமைக்க நினைக்கிறேன், தொகுதி மாவட்டம் மாநில எல்லாத்தையும் கட்டமைக்க நினைக்கிறேன். முதல் என் வீட்டுக்குள்ளே கட்டமைக்கிறேன்ல, என் மனைவியை முதல் என் கட்சியினுடைய உறுப்பினரை மாற்றணும்ல, என் பிள்ளைகளை மாற்றணும்ல, என் மாமியா என் மாமனார் என்னை பெற்ற தாய் தகப்பை எல்லாத்தையும் மாற்றணும்ல, அதுதானே உண்மை. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், என் குடும்பத்தில் இருக்க நபரையே என் கட்சிக்குள்ள நான் உறுப்பினர் ஆக்காட்டி நான் எப்படி கிளையை கட்டமைப்பேன், எப்படி ஊராட்சி, எப்படி தொகுதி, எப்படி மாநிலம், எப்படி மாவட்டத்தை கட்டமைப்பேன்? அப்போ எந்த ஒரு மாற்றத்தையும் என்னிலிருந்து ஆரம்பிக்கணும்.
அது நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியில களப்பணி செய்யறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களும் ஒரு அடிப்படை உறுப்பினர், அவங்களும் ஒரு கட்சியினுடைய ஒரு பாசறைகளும் ஒரு பொறுப்பாளர், அவர்களும் களப்பணி செய்யறாங்க, தாராளமா அதை ஏத்துங்க. நாங்க ஒண்ணும் முடிவு செய்யற அதிகாரத்துல இல்ல. நீ என்ன வேலை பார்த்த 30 வருஷமா இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு உட்காந்து கோயம்புத்தூர்ல முத்துசாமி இருக்காரு எம்எல்ஏ அமைச்சர் முத்துசாமி, அவர் உட்காந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டார்ல, அந்த மாதிரி ஒண்ணும் நாங்க கேள்வி கேட்கல. அந்த அதிகார தோரணை அன்னைக்கு ஒருபோதும் வந்ததுலேயே வரவும் வராது. ஓகே, நீங்க நம்பலாம் நாம் தமிழ் கட்சியில் வாரிசு அரசியல் இருக்காது. நீங்கள் எதிர்பார்ப்பதை போல இம்முன்னாள் இருந்த பொதுச் செயலாளர் உறவினர்களோ, அவருடைய சமுதாயமோ, அவருடைய சொந்தக்காரனோ, அல்லது அவர் சொன்ன நபரோ இங்கு பொதுச் செயலாளர் அடுத்து வரமாட்டாங்க. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், சமீபத்திய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், இல்லை இணைய இல்ல பிற திமுக அமைச்சர்களுமே சரி, எதிர்கட்சின்னு சொல்லி விமர்சிக்கிற இடத்துல அதிமுக வச்சிருக்காங்க, பாஜக வச்சிருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை அவருடைய பெயரை சொல்லி அவருடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பொது வழியில் பொதுவான ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு இடத்துல கூட சீமானுடைய பெயரையே அவங்க வந்து உச்சரிக்கிறது இல்லை. அப்போ அவங்க வந்து பாஜகவை தான் அவங்களுடைய ஒரு எதிர்கட்சி அதிமுக அடுத்தக்கடியே பார்க்குறாங்களா? நாம் தமிழரோ சீமான அவர்களே ஏன் வந்து ஒரு அவர் சீமானோட விமர்சனத்துக்கு கூட அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்களா? எதனால உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிகள்லாம் இருக்குல்ல, ஆமாம், அந்த மாதிரி டிவி பொதுவாக வந்து இன்னைக்கு எதுனா எந்த சேனல் இன்னைக்கு முதலாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க. எந்த சேனல் பொதுவா தந்தி டிவி வந்து நான் சொல்ற நியூஸ் மட்டும் ஒரு பொழுதுபோக்கு, ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஒரு பொழுதுபோக்கு அம்சம் ஆரம்பத்துல இருந்து ஏதாவது. இப்ப ஒரு தீபாவளிக்கு ஒரு படம் போறேன், உண்மையிலேயே சன் டிவி தானா? உண்மையை சொல்லலாம், அதை ஓவர் டேக் பண்ணிருச்சு விஜய் டிவி. ஓகே, இதுதான் உண்மை. சரி, சன் டிவி விஜய் டிவி என்னைய விட நல்லா செய்யறேன்னு சொல்லிருமா? சொல்லாது, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நான் தான் தமிழகத்தில் நம்பர் ஒன்னு சொல்லும் டிவி. என்னைக்காவது விஜய் டிவியை சொல்லுமா? இல்லை, உண்மையிலேயே நீங்கள் டிவி பார்க்குறவங்க, இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே சன் டிவியை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை விட பார்வையாளர்களோட விஜய் டிவியை பார்க்குறவங்க அதிகம். டிஆர்பி அதிகமாகிட்டாங்க, டிஆர்பி ரேட் அதிகம். சன் டிவியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை விட விஜய் டிவியோட ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அது நேரடியாக டிவிலையும் சரி, அதே இது இணையதளங்களில் வரும்போதும் சரி, அது எதாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா அந்த நிகழ்ச்சியை மையமாக வச்சுப்போம். அது ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி, அது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, சன் டிவியை விட இன்றைக்கி விஜய் டிவி ரொம்ப ஃபேமஸாக வந்துருச்சுங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஆனால் இதை சன் டிவி ஏற்றுக்குமா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல சொல்லுவாங்களா என்னை விட விஜய் டிவி வளர்ந்துருச்சுங்க? அது யாருமே சொல்ல, சன் டிவி நான் இப்படி இருந்தீங்க இன்றைக்கி விஜய் டிவி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எதிரியை பாராட்டம் திறமை யாருக்கு தெரியுமா இருக்குது? உண்மையான வீரனுக்கு தான் எதிரியை பாராட்டம் திறமை இருக்கும், அந்த பக்குவம் இருக்கும். இது உங்களுக்கே தெரியும், அண்டாவை திருடிட்டு போகிற கட்சி, குண்டாவை திருடிட்டு போகிற கட்சி, தண்ணி பாட்டில் திருடிட்டு போகிற கட்சி, மிளகா பொடி உப்பு மிளகா பொடியை திருடிட்டு போகிற ஒரு கட்சி, என்ன கடவுளத்தை பருப்பை திருடிட்டு போகிற ஒரு கட்சி, இளைஞர் பாசறையின் கூட்டம் நடத்துறீங்க, ஒரு மகளிர் இளைஞர் கூட இல்லை. இளைஞர் பாசறையினாக்க ஆண்களும் பெண்களும் கலந்ததானே இளைஞர்கள். கண்டிப்பான திமுக மகளிர் அணி ரொம்ப வலுவாக, மகளிர் அணி தனி, மகளிர் அணியில் 99 வயது பாட்டி கூட இருக்கலாம், குழந்தை கூட இருக்கலாம். நான் சொல்வது மகளிர் அணி தனி, இளைஞர் பாசறை என்பது ஆண்களுக்கு மட்டுமா? ஆண்கள் இளைஞர் பாசறை இல்லை, பெண்களையும் கலந்தவர்கள் தானே இளைஞர் பாசறை, ஆணும் பெண்ணும் கலந்ததானே மாணவர் பாசறை, ஆண் மாணவர்கள் இருக்கணும் பெண் மாணவர்கள் இருக்கணும் அதானே இளைஞர் மாணவர் பாசறை. உங்க இளைஞர் பாசறை மாநாட்டில் ஒரு வரிசையில் ஒரு பெண்களை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கனிமொழி அக்கா, துர்கா அக்கா, இந்த துர்காம்மா, இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாருமே அங்கே இல்லை. மேடையில் அதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பு காவாலா பாட்டுக்கு ஆடிச்சு, அது எந்த மகளிரணின்னு எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? யாரோட மகளிரணின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்குறது, ஏன் உங்களுடைய கட்சியில் மகளிரணி கூட இல்லை, புரியுதுங்களா? இதுதான் உங்கள் கட்சியோட லட்சணம். ஏன்னா அண்டாவி உண்டாவி தூக்கிட்டு போனவே ஒருவேளை மகளிர் பாசறையில், அதாவது மகளிரை கொண்டாந்து இளைஞர் பாசறையில் உட்கார வச்சோம்னா அதையும் தூக்கிட்டு போயிட்டா என்ன செய்யறேன்ற ஒரு பயமாக இருக்கலாம், புரியுதுங்களா கோகுல்? அதனால இவ்வளவு தான் அந்த கட்சியினுடைய ஒரு தரம். இந்த தரங்கட்ட நபர்கள் எப்படி தரமான எங்களை பற்றி பேசுவார்கள்? அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது கூட ஒரு தகுதி வேணுங்க. நாம் தமிழர் கட்சி உச்சரிக்கும் தகுதி கூட திமுகவிற்கு இல்லை என்பது திமுகவின் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆகவே எங்களை அவர்கள் உச்சரிப்புகள் கிடையாது. ஆனால் நீ வந்து மேடையிலேயோ மற்ற இடங்களே நீங்கள் உச்சரிக்கல, ஆனால் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் எதிர்பார்த்து பயந்து காத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி, உங்களுக்கு உயிர் பயத்தையும் ஆட்சி பயத்தையும் அதிகார பயத்தையும் காட்டின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பிரபாகரனின் பிள்ளைகள் தான், சீமானியின் தம்பிகள் தான் என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஜக விட நாம் தமிழர் தான் தமிழகத்தில் வந்து பெரிய கட்சின்றது அழுத்தமாக சொல்கிறீங்க. உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய குளம் நடந்திருக்குல்ல, இதுக்கு யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? அதிமுக வந்திருக்கா, பிஜேபி வந்திருக்கா, அண்ணாமலை அறிக்கை விட்டாரா? ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நான் என்ன கேட்குறேன், ஒரு இளவுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பேரும் வருவாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் எந்த ஊர்? கன்னியாகுமரி வந்துட்டு போறாரு. அது அவருக்கு நான் அவருக்கு பெரிய மரியாதை வச்சிருக்கேன், ரொம்ப நன்றி வந்துட்டு போனதுக்கு, ரொம்ப நன்றி. ஆனால் நினைக்கிறேன் தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் அறிக்கை விடல? நாங்கள் ஒன்று கேட்குறோம், உங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டதுக்கு நாங்கள் அறிக்கை விட்டோமா இல்லையா? சீமானவர்கள் தெரிவிச்சமா இல்லையா?
திமுகவில் நடந்த கொலைகளுக்கும் கண்டனம் தெரிவிச்சமா இல்லையா? அதிமுகவில் நடந்த கொலைகளுக்கும் நாங்க என்ன கேட்கிறோம், உடல்ல எந்த உறுப்பு அடிபட்டாலும் கண்ணு எப்படி கலங்குமோ அதே மாதிரி நாங்கள் ஜாதி மதம் கட்சி இன மொழி எந்த பேதம் இல்லாம இங்க மனித குலத்திற்கு ஒருத்தீங்கன்னா உடனடியா அறிக்கை விடுற உடனடியா கேள்வி கேட்கிறோம். திமுக வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வந்து கட்சியில் அடிப்படை பதவியில் நீக்கி இருக்காங்க. இங்க நான் கேட்கறது அடிப்படை பதவியிலிருந்து நீக்கினீங்க ரைட்டு, நான் என்ன கேட்கிறேன், உங்களால உங்கள் காவல்துறையால வக்கு இல்லையா கண்டுபிடிக்க, ஏன் இன்ன கண்டுபிடிக்க வைக்கல? உங்களையும் என்ன ஏமாத்த கண்துடைப்புக்காக நீங்க உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் தூக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ எடுக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆள்னா அவர் உதயநிதி ஸ்டாலின் காப்பாற்ற மாட்டாரா? ஸ்டாலினோட சேர்ந்து புகைப்படம் எடுத்திருக்காரு, அவர் ஸ்டாலின் காப்பாற்ற மாட்டாரா? ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்தாக்க உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அந்த திராணி இல்லையா? ஒரே ஒரு குற்றவாளி அவர் என்னங்க இன்டர்நேஷனல் மாஃபியாவாங்க, வருஷம் வருஷம் கொலை செஞ்சுட்டு ஒழிஞ்சுக்கிறவரா? 10 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, அவரை கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு சாதாரண ஒரு ஒன்றிய கவுன்சிலர் தானங்க, ஒன்றிய தலைவர் தானே, ஒன்றிய பொறுப்பாளர் தானங்க, அவரை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆயிருங்க? ஏங்க உங்கள் காவல்துறை கண்டுபிடிக்கல, ஏங்க நிறைய உங்கள் காவல்துறை கைது பண்ணல? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்கிறெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு, நான் உன்னை கட்சியிலேருந்து நீக்கிற மாதிரி நிற்கு. நீ எழுதி வச்சுங்க எண்ணி ஒரு வருஷம் சேவியர் குமார் நான் கொலை செஞ்சதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே மீண்டும் அவர் கட்சியில் இணைக்கப்படுவார். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த டைமில் நம்ம என்ன செய்ய முடியும்? காரி துப்பிட்டு தான் போக முடியும், மக்கள் தான் முடிவெடுக்க முடியும். நம்ம தனிப்பட்ட நாம் நம்ம கட்சி முடிவெடுக்க முடியாது, நாம மக்கள் முன்னாடி தோல் உரிச்சு காட்டுறோம். இவன் எப்படியா கொஞ்சம் குலகார பையன் பாரு, இன்னைக்கு என்னைய கொலை செஞ்சிருக்கான், நாளைக்கு உன்னையும் கொலை செய்வான். இவனுக்கு தேவை பதவி, இந்த பதவி வெறிக்காக யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார், பெத்த பிள்ளையும் கட்டு நான் பொண்டாட்டி கூட கொலை செய்வான் ஈன பயிலுக அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி தோல் உரிச்சு நம்ம காட்டுவோம். மக்கள் முடிவு செய்வார்கள், இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவார்கள். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் மாநில அளவிலான பொறுப்பாளர்களும் வந்து கட்சியை விட்டு விலகிறத நம்மளால் பார்க்க முடியாது, அவங்களோட பெயர் சொல்ல வேண்டாம், ஆனால் பல நபர்கள் வந்து விலகிறாங்க. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன சார், கட்சிக்குள்ளே ஏதேனும் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கா சார் தலைமைக்கும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்? எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நபர் இருக்கார் கட்சியை விட்டு போகிறாருன்னா நீங்கள் அந்த கேள்வியில் அவங்கள்ட்ட தான் கேட்கும். நான் வெளியில் இருந்து பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஓகே ஓகே, போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஓகே, அவர்கள் எல்லாருமே போனவங்களும் திரும்ப கட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிடிக்குது பிடிக்கல, எனக்கு நிறையா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நான் பி ஃப்ரங்க், எனக்கு வெற்றி என்ன பிடிக்க பிடிக்காது, மதுரையில் இருக்க வெற்றிக்குமரன்னா பிடிக்க பிடிக்காது. அதுக்கான காரணம் ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும், அண்ணன் தம்பியுமா ரொம்ப பாசமாக இருந்திருக்கேன். ஆனால் இடையில அவருடைய அதிகாரத்தோரணை பிடிக்காம அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு பல பிரச்சனை நடந்தது. எப்படி சிவே இருக்குமாரானா அது மாதிரி தான், நான் அவரால் குலம் மட்டும்தான் செய்யப்படலாம், அந்தளவிற்கு அவருக்கு எனக்குமான மனசாவங்கள். ஆனாலும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே புரிஞ்சும் அதுக்கப்புறமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாலும் பேசியிருக்கோம். ஆனாலும் அவருக்கும் எனக்கும் ஆயிரம் மனசாகவும் இருந்தாலும் சிவசங்கரனுக்கு வேணா வெற்றிக்குமரனை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் வெற்றிக்குமரன் என்ற ஒரு நபர் கட்சியினுடைய பணிகளை தான் செய்தார். அவர் கட்சியை விட்டு திரும்ப போனதோ இல்லை எனக்கு அது அவர் போனதோ எனக்கு வருத்தம் இருக்குது, உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். அவர் மீண்டும் கட்சிக்கு வரணும்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி தான் என்னுடைய நண்பர் புகழேந்தி மாறன், அவர் கட்சி விட்டு போயிட்டு நீங்கள் பேர் சொல்லணும்னே சொல்கிறேன், போயிட்டார். எனக்கு வேணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு புகழேந்தி மாறனுடைய இடத்த நிரப்புறதுக்கு புகழேந்தி மாறன் தான் வேணும். இல்லை அவன் கட்சி விட்டு வெளியே போனதுக்கப்புறம் கட்சி மீது தான் சில விமர்சனங்களே முன்வைக்கிற. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறதி அவர்களை நம்ம பாராட்டலாம், அவங்க செஞ்ச தவறை சுட்டி காட்டிடுறாங்க. அதே மாதிரி தான் ஐயா விஜயகாந்தம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவருடைய தவறை சுட்டி காட்டும், ஆனால் அவர் இறந்த பிறகு அந்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டுற விட்டுட்டு அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அவர் செய்த நன்மைகளை பேசுகிறோம். ஓகே, அது மாதிரி தான் என் கட்சிக்குள்ளே இருக்கையில் எனக்கு வெற்றி எனக்கு ஆயிரம் முரண்பாடு, ஆனால் அவர் வெளியில் போனதுக்கப்புறம் அவர் செய்த நன்மைகளை நான் நினச்சி பார்க்குறேன். இப்படி ஒரு ஆள் போயிட்டார், இப்படி ஒரு ஆள் மீண்டும் வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ, அதே மாதிரி தான் போலீந்தி வெளியில் போயிட்டாரு என் நண்பன், வேணாம் நண்பா திரும்ப உள்ள வாங்கன்னு வேண்டுகோள் வைக்கலாம். ஓகே, நான் விருப்பப்படுறேன் அவங்க வரட்டும். இதனால் கட்சிக்கு பாருங்க என்ன முரண்பாடு ஏற்பட்டாலும் அண்ணன் 5 நிமிஷம் அவளை சிரிச்சுட்டு போயிடுவார், சரி விடுறா போடா அப்படின்ட்டு போயிடுவார். ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்குது, அது என்னன்னு எனக்கும் தெரியல, அதை நான் இந்த இடத்துல தெரிஞ்சாலும் பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. அவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ளே வரணுங்கிறதே என்னுடைய எதிர்பார்ப்பு, அதை அண்ணன் தான் முடிவு செய்யணும், அந்த பொறுப்பாளர்கள் தான் முடிவு செய்யணும். இதில் இதுக்கு மேலே நம்ம கருத்து தெரிவிக்க முடியாது. ஆனால் ஒரு புதிய 100 புதிய உறுப்பினர்கள் நாம் கட்சிக்கு வரதோட ஒரு பொறுப்பாளர்கள் வெளியில் போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். 100 புதிய உறுப்பினர்கள் வருவதை விட ஒரு பொறுப்பாளர் கூட வெளியில் போகக்கூடாதுங்கிற நான் ரொம்ப சரியா இருக்கேன். ஓகே, அது அண்ணனுக்கும் அவர்களுக்கும் உள்ளது, எனக்கு அதில் நான் கருத்து கூற முடியாது. ரொம்ப நன்றி, கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க, மீண்டும் சந்திப்போம் விரைவில். நன்றி.